சென்னை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கோம் இந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க ஸோ இந்த காலி பணியிடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிவு மூப்பு அடிப்படையில் இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து நிரப்ப போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடைய கல்வி சான்றிதழ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது முன்னுரிமை கோரினிங்கன்னா ஸோ உண்டான சான்றிதழ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை நாலு சாந்தம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டு மையம் அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு உங்களுடைய சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக நீங்கள் வந்து போங்க ஸோ மாலை மூன்று மணி வரைக்கும் தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ இதற்குண்டான தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்படி கிராம சுகாதார செயவழியருக்கான பயிற்சி அரசு பயிற்சி நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களிலோ பயின்று தேர்ச்சி பெற்று பதிவு செய்த பதவியாளர்கள் மட்டுமே வந்து தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்குனர் அவர்களால் வழங்கப்பட்ட பதினெட்டு மாத கால பல்நோக்கு சுகாதார பணியாளர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் இரண்டு ஆண்டுகளுக்கான ஆக்சிலரி நர்ஸ் மில்ட் வைஃப் அல்லது பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கான பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் பேறுகால மருத்துவ பணிக்கான கவுன்சிலில் வந்து பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு செவிலியர் மற்றும் பேறுகால மருத்துவ பணிக்கான கவுன்சில் பதிவு செய்யாத மனுதாரர்களின் பிறந்தவர்களுக்கு வந்து கருதப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வயது வயது வரும்புறுத்தலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முற்பட்ட வகுப்பினரை தவிர இதர அனைத்து வகுப்பினருக்கும் ஐம்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முற்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னை நாலு சாந்தம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப விளையாட்டு மையத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த படிப்பு படித்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பதிவு மூப்பு அடிப்படையில் இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இரநூத்தி நாலு வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி சென்னையில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ இந்த படிப்பு படித்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போங்க ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்